ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹவு டு பி ஏ டாக்டர் இதை பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்கிறாங்கன்னா, ஸ்டீஃபன் லீகாக். இவங்க ஒரு கனடியன் டீச்சர், பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், இவங்க ஒரு ரைட்டர் அண்ட் இவங்க ஒரு ஹியூமரிஸ்ட்டும் கூட. இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவங்க கவர்னர் ஜென்ரல்ஸ் லிட்ரரி அவார்ட் வந்து ஒன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒர்க்கில் நம்மளுடைய ஆர்த்தர் வெல் குவாலிஃபைடு டாக்டர்ஸையும் சயின்ஸையும் கிண்டல் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் சயின்ஸையும் ஓல்டேஜ் சயின்ஸையும் கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க நேராக டாக்டர்கிட்ட போவாங்க, அப்படி தானே? ஸோ அந்த பேஷண்ட்டோடைய பேத்தட்டிக் கண்டிஷனை பற்றியும் பேசியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆத்தர் எலக்ட்ரிசிட்டி, வேக்கம் கிளீனர் இது எல்லாத்தையுமே அவங்க தான் இன்வென்ட் பண்ண தான் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கேட்காங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எந்த ஒரு டிசீஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் டிசீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே இல்லை, அப்போது மெடிசனும் கிடையாது, டாக்டர்ஸும் கிடையாது. ஆனால் இப்போ பாருங்கள், நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்டு எவ்வளோக்குள்ள முன்னேறி இருக்குது, அண்ட் எவ்வளவோ மாத்திரை மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, அண்ட் அதுக்கேற்றாப்புல நோய்களும் அதிகமாக இருக்குது. சே, நம்ம மெடிக்கல் ஃபீல்டு எவ்வளோ முன்னேறிட்டு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆத்தர் அந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கு நன்றி சொல்கிறாங்க. எதுக்குன்னா, முன்னாடி எந்த நோய்களுமே இல்லை, இப்போ எல்லா நோய்களுமே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் மாதிரி நம்ம கூடையே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்ம முன்னேறிட்டோம், அதனால் மெடிக்கல் ஃபீல்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தர் மெடிக்கல் ஃபீல்டை கிண்டல் பண்ணாங்க, இப்போது சயின்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க உடம்புல இருக்கிற ஒரு சில ரத்தத்தை வெளியேற்றுவாங்களாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியாயிடும். நெக்ஸ்ட்டு ஒரு 70 இயர்ஸுக்கு முன்னாடி யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு மயக்கம் வர்ற அளவுக்கு ஏதாவது ஒரு ட்ரக்ஸ் கொடுப்பாங்களாம், ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியாயிரும். அதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது உடம்பு சரியில்லை, டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது அப்படின்னா ஐஸை வச்சு ஒத்தனை கொடுப்பாங்களாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகி உடம்பு வந்து சரியாயிரும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லைனா இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட்ஸ்லாம் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இன்ஜெக்ஷன் போடுறது, காசு செலவு பண்ணுறது, நிறைய மாத்திரை சாப்பிட்றது. ஸோ அப்படி போயிட்டோம், அப்படி முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாத்திரை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபியூ ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ரூமட்டிசம், அதாவது இந்த ஜாயின்ட்ஸ்லாம் வலிக்கும்ல, ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி யாருக்காவது பெயின் இருந்துச்சுன்னா அந்த பர்சன் வந்து அவங்களுடைய பேக்கெட்டில் பொட்டேட்டோஸ் வந்து கொண்டு போவாங்களாம், ரவுண்டான பொட்டேட்டோஸ். அதை வந்து அவங்கள கியூர் பண்ணுமா? இப்போ நம்மளுடைய ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரவுண்டான வாட்டர்மெலன் கூட உங்கள் பேக்கெட்குள்ளே வச்சு கொண்டு போகலாம் நீங்கள் விரும்பினா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டத்துக்கும் பெருசாக இந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ட்ரீட்மெண்ட் ஆஃப் எபிலப்சி பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது என்னதுன்னா, சம்டைம்ஸ் பிரெயினில் வந்து கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி டக்குன்னு வரும், சடன் அட்டாக் மாதிரி, இல்லைன்னா அந்த பர்சன் வந்து சில நேரம் அன்கான்ஷியஸாக போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்காவது நடந்துச்சுன்னா அந்த காலத்தில் அந்த பேஷண்ட்டுடைய காலர் பட்டன்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நல்லா மூச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி காலத்தில் ஒருத்தர் குவாலிஃபைடான டாக்டர் ஆகணும்னா அவங்க வந்து 2 winter sessions வந்து படிப்பாங்களாம். ஆனால் இப்போது ஒருத்தர் நல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னா 5-8 வருஷம் வரை படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷம், 5-8 வருஷமாக படிக்கிறனால படிக்கிற அந்த பர்சன் வந்து ரொம்ப லேசியாகவும் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 8 மாதத்தில் கற்றுக்கிட வேண்டிய விஷயத்தை 8 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஆத்தர் ஒரு ஃபன்னியான கான்வர்சேஷன் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த கான்வர்சேஷன் டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் நடுவில் உள்ளது. இதை நம்ம ஒரு மூவியில் நடக்கிற ஒரு சீன் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ பேஷண்ட் வந்து டாக்டரை பார்க்க கன்சல்டிங் ரூம்குள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு டாக்டர், டாக்டர் எனக்கு பயங்கரமாக வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த டாக்டர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேஷண்ட்டும் இங்கே டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர், சரி நீங்கள் எந்திரிங்க, அப்படியே உங்கள் தலைக்கு மேலே உங்கள் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அந்த பேஷண்ட்டும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் எந்திரிச்சு அந்த பேஷண்ட்டுக்கு பின்னாடி போய் ஒரு தட்டு தட்டுறாங்க. தட்டிட்டு, உங்களால் இதை ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பேஷண்ட்டும், ஆமாம் டாக்டர், ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ஒரு ஹூக்கை எடுத்து ஹார்ட்டுக்கு அடியில் கூடி விடுறாங்க. ஸோ இதை உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுடைய பேஷண்ட்டும், ஆமாம் டாக்டர், ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்டோடைய ஸ்டொமக்கில் ஒரு ப்ளோ கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் உட்காந்து அந்த பேஷண்ட் அப்படி கேர்ஃபுல்லாக உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே பேசாமல் அமைதியாக உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் உத்து பார்க்குறத பார்த்து பேஷண்ட்டுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ, டாக்டர் வேறு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே, நம்மளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி அந்த பேஷண்ட்டும் ரொம்ப பயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் அந்த டாக்டர் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு நேராக விண்டோ பக்கமாக போகிறாங்க. விண்டோ பக்கமாக போய் மார்னிங் பேப்பர் எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது எதுவுமே சொல்லாமல் நியூஸ் பேப்பர் எடுத்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா ரீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவங்க இடத்துக்கு வந்து உட்காருதாங்க. உட்காந்துட்டு அந்த பேஷண்ட்டை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, தெர் இஸ் அ ஸ்லைட் அனந்தீசியா ஆஃப் த டிம்பனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த பேஷண்ட்டுக்கு புரியுதோ இல்லையோ அந்த பேஷண்ட்டுக்கு கூட கொஞ்சம் பயத்தை கூட்டிடும். அதுக்கு அந்த பேஷண்ட் பயத்தில், சரி டாக்டர் இப்போ நான் என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாக்டரும், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, உங்கள் பெட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பேஷண்ட்டும் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்கிறாங்க. எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்காங்க. அப்படி பெட்டில் போய் இருந்தால் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரம் சரியாகுமா, இல்லைனா அப்படியே இறந்து போயிடுவாங்களா? ஸோ எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்காம டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்படியே போய் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்வாங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த பேஷண்ட் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக அந்த பேஷண்ட் கேட்குறாங்க. வாட் அபவுட் டயட் டாக்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தில் கேட்குறாங்க. ஆனால் அவங்க கேள்விக்கான பதில் டாக்டரோடைய மூட பொறுத்தது. இப்போ அந்த டாக்டருக்கு பயங்கரமாக பசிக்குதுன்னா அந்த டாக்டர், நிறையா சாப்பிடுங்க, பயப்படவே பயப்படாதீங்க, மீட்டு சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, சிமெண்ட்டு க்ளூ, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே அந்த டாக்டர் இப்போ தான் நல்லா லஞ்சு சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மூச்சு கூட உட முடியாமல் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா, இல்லை இல்லை நீங்கள் அவ்வளோவாலாம் எதுவும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அந்த பேஷண்ட் எந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த பேஷண்ட் டாக்டர்கிட்ட கேட்டால், அதுக்கான கேள்வியும் டாக்டரோடைய மூட பொறுத்து வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஃபன்னியாக இருக்குதுல்ல. இப்போ நம்மளுடைய ஆத்தரை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நம்ம ஒரு டாக்டரை பார்க்க போனோன்னா இந்த மாதிரி தான் கான்வர்சேஷன் இருக்கும், டாக்டர் இந்த மாதிரிலாம் தான் நம்மளை பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்மளுக்கு வழி, நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வலி இருந்துச்சுன்னா நம்ம உடனே டாக்டர் பார்த்து தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானாக இருந்தாலும் எனக்கு எங்கேயாவது வலிச்சதுன்னா உடனே டாக்டர் பார்க்க தான் போவேன். நீங்களாக இருந்தாலும் உங்களுக்கு எங்கேயாவது வலிச்சதுன்னா டாக்டர் பார்க்க தான் போவீங்க அப்படின்னு நம்ம ஆத்தர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆத்தர் பெல்லை வச்ச ஆம்புலன்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான். இதில் ஃபுல்லாக நம்மளுடைய ஆத்தர் ரொம்ப காமெடியாக பேசியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஃபீல்டை பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நோய்களும் இல்லை, மெடிக்கல் ஃபீல்டும் இல்லை, ஆனால் இப்போ ரொம்ப சூப்பர், மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப ரொம்ப முன்னேறிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரானது, ஆனால் அதே அளவுக்கு நோய்களும் நிறைய இருக்கே. நம்ம கூட நம்மளுடைய வீட்டில் ஒரு பொருளாக நோய்களும் நம்ம கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி காய்ச்சல்னால் சும்மா ஐஸ்பேக் வச்சு ஒத்தனை கொடுத்தாலே சரியாயிருது, சிம்பிளான மெத்தட்லேயே சரியாயிருது, ஆனால் இப்போ அப்படி இல்லை, நிறைய மாத்திரை, நிறைய இன்ஜெக்ஷன். ஸோ அந்தளவுக்கு நம்ம முன்னேறிட்டோம், சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குவாலிஃபைடான டாக்டர் படிக்கிற டைமை பற்றி, அப்புறம் பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் நடுவில் இருக்கிற கான்வர்சேஷனை பற்றி. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபன்னியாக பேசியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.